श्री पराशक्ति विद्यालय सीबीएसई क्लास सेकंड सब्जेक्ट तमिल। வணக்கம் மாணவர்களே, உங்களுடைய தமிழ் புக்கை எடுத்துக்கோங்க. சரியா, நேற்றைய வகுப்பின் தொடர்ச்சியை தான் இன்னைக்கு என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். நேற்றைய வகுப்புல என்ன பார்த்தோமா, 30வது பக்கம் வர என்ன செஞ்சோம் பார்த்துட்டோம். அப்படிதானே, எல்லாரும் எழுதிட்டீங்களா? எல்லாத்துலயும் எழுதியிருக்கணும். சரியா, இன்னைக்கு பார்க்க போறது 31வது பக்கம். பாரு என்ன கொடுத்துருக்காங்க, தலைப்பை பாரு. என்னை பற்றி. என்ன கொடுத்துருக்காங்க? என்னை பற்றினா நம்மளை பற்றி. சரியா, இங்கே பாரு, இந்த படத்தை பாரு. ஒரு பையனோட படம். இவனோட பேர் என்ன பேர்? எழில். அப்படிதானே, என் பெயர். கீழே நம்மளை வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளோட உன் பேர் என்ன, அம்மா பேர் என்ன, அப்பா பேர் என்ன, அப்புறம் உன்னோட ஊர், உன்னோட ஃபோன் நம்பர் பற்றி என்ன செஞ்சுருக்காங்க, கேட்டிருக்காங்க. என்னை பற்றினா நம்மளை பற்றி அறிமுகப்படுத்திக்கிட்டது. சரியா, என் பாரு, நல்ல கவனமாக பார்த்துக்கோ. என் பெயர் அப்படின்னு கொடுத்துட்டு எழில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பையனோட பேர் என்ன பேருமா? எழில். சரியா, என் அம்மா பெயர் கவியரசி. இவனோட அம்மா பேர் என்ன பேரு? கவியரசி. அடுத்து பாரு, என் அப்பா பெயர், என் அப்பா பெயர் அமுதன். அவனோட அப்பா பெயர் என்ன பேருமா? அமுதன். எனது ஊர், என்ன ஊர்? கோவூர் அப்படின்னு கொடுத்துருக்க. அவனோட ஊர் என்ன ஊர்? கோவூர். அலைபேசி எண், அவனோட அலைபேசி என்ன, என்னதுமா மொபைல் நம்பர் சொல்லுவோம்ல, அதுதான் தமிழில் அலைபேசி எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாரு, 1 2 3 4 5 6 7 8 9 0 பார்த்துட்டியா, அலைபேசி எண்லாம் புரிஞ்சிருச்சா? இதே மாதிரி நம்மளோட பேரை வந்து என்ன செய்யணும், இங்கே எழுதணும். பொண்ணா இருந்தா பொண்ணா இருந்தா உங்களோட பேர் எழுதிக்கோங்க, ஆணா இருந்தா அவங்கவுங்க பேரை வந்து என்ன செஞ்சுக்கணும், எழுதிக்கணும். என் பெயர், என் பெயர் அப்படிங்கிறதுல என்ன செய்யணும், உன்னோட பேர் என்னவோ அதை வந்து நீ என்ன செஞ்சுக்கணும், எழுதியிருக்கணும். நான் என்ன எழுதியிருக்கேன், கா கவின் அப்படின்னு எழுதியிருக்கேன். அப்படிதானே, அதே மாதிரி இந்த பேரை வச்சே நீ எழுதிடக்கூடாது, உன்னோட பேர் என்னவோ அதைத்தான் என்ன செய்யணும், எழுதணும். சரியா, என் அம்மா பெயர், என் அம்மா பெயர் என்ன அப்படின்னா ராமலட்சுமி அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். நீ உங்கள் அம்மாவோட பேரை என்ன செஞ்சுக்கணுமா, எழுதிக்கிடணும். சரியா, அடுத்து பாரு, என் அப்பா பெயர் கணேசன் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். உங்கள் அப்பாவோட பேர் என்ன பேரோ அதை வந்து என்ன செஞ்சுக்கணும், நீ எழுதிக்கிடணும். சரியா, எனது ஊர் தென்காசி. உன்னோட ஊர் என்ன ஊர்? அந்தந்த ஊருக்காரங்க அவங்கவுங்க பேரை, அந்த ஊர் பேரை என்ன செஞ்சுக்கணும், எழுதிக்கிடணும். சரியா, அலைபேசி எண் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த நபரை நான் கொடுத்துருக்கேன். என்னது? 9 6 8 6 5 3 2 1 1 1 இந்த நம்பரை என்ன செஞ்சுருக்கேன், கொடுத்துருக்கேன். இதே மாதிரி இந்த நம்பரை எழுதிடக்கூடாது, உங்களோட ஃபோன் நம்பரை என்ன செய்யணும், எழுதணும். சரியா, இந்த கட்டம் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த கட்டத்துக்குள்ளே என்ன செய்யணும் அப்படின்னா உன்னோட ஃபோட்டோ இருக்கும். அப்படிதானே, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கும், இல்லைன்னா ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோவை எடுத்து என்ன செஞ்சுருக்கணும், பொண்ணாக இருந்தால் பொண்ணோட ஃபோட்டோ ஒட்டிக்கோ, ஆணாக இருந்தால் ஆண்களோட ஃபோட்டோவை என்ன செஞ்சுக்கணும், ஒட்டிக்கிடணும். அடுத்து பாருங்க, நீ விரும்பும் விலங்கு அல்லது பறவையை வரைக, அதை எப்படி அழைப்பாய், எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீ விலங்கு அப்படின்னா என்னது, உனக்கு பிடிச்ச மிருகங்களை பற்றி என்ன செஞ்சுக்கலாம், வரைஞ்சிக்கலாம். அடுத்து என்ன இருக்காங்க, பறவை. உனக்கு என்ன பறவை பிடிக்குமோ அந்த பறவையோட என்ன செய்யணும், ஒரு டிராயிங் மாதிரி என்ன செஞ்சுக்கணும், வரைஞ்சிக்கிடணும். சரியா, அதை எப்படி அழைப்பாய், அதுக்கு பேர் வச்சுருக்காங்கல்ல. இப்போ நம்ம 4வது படத்தில் பார்த்தோம், எழிலுங்கிற பையனை எப்படிலாம் செல்லமாக கூட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி நம்ம வரைந்த விலங்குகளுக்கோ அல்லது பறவைகளுக்கோ என்னதோ ஒரு செல்ல பேர் வைக்கணும். சரியா, அப்போ இங்கே நான் வந்து என்ன கொடுத்துருக்கேன், ஒரு புறா மாதிரி வரைஞ்சிருக்கேன். அப்படி தானே, இதை நான் எப்படி செல்லமாக கூப்பிடுவேன், அழகு செல்லம்னு கூப்பிடுவேன். இதை மாதிரி என்ன செஞ்சுக்கணும், நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பறவை அல்லது விலங்குகளை என்ன செஞ்சுக்கோங்க, வரைஞ்சிட்டு அதோட பேர்களை என்ன செய்யணும், இந்த ரவுண்டுக்குள்ளே என்ன செஞ்சிடணும், எழுதிக்கிடணும். சரியாமா,
அடுத்து பாருங்க, நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நான் எழுதி பழகுக அப்படின்னு ஒரு இது கொடுத்துருந்தாங்கல்ல, அதை நான் போர்டில் எழுதி போடுறேன்னு சொல்லியிருந்தேன் அப்படிதானே. இப்போ நான் அதை எழுதி போட்டிருக்கிறேன், நீங்களும் பாருங்க. அதே மாதிரி நீங்களும் என்ன செய்யணும், வாசிக்கணும், உங்கள் நோட்லேயும் என்ன செய்யணும், எழுதணும். சரியா பாருங்க, கவனமாக எல்லாரும் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நான் எப்படி வாசிக்கிறேன்னோ அதே மாதிரி நீங்களும் என்ன செய்யணும், வாசிக்கணும். சரியா, பாடம் நான்கு, பாடம் நான்கு. என்னதெல்லாம், நானும் நாங்களும், நானும் நாங்களும் அப்படின்னு எழுதிக்கணும். சரியா, அதுக்கடுத்து என்னது, ஆனா சொல்வதை எழுதுக, சொல்வதை எழுதுக. பாரு ஃபர்ஸ்ட் இது கவனமா பாரு, இதை நல்லா என்ன செய்யணும், வாசிக்கணும். சரியா, ஒவ்வொரு எழுத்தா என்ன செய்யணும், எழுத்துக்குட்டி வாசிக்கணும். பாரு ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு, கதைகள். ஃபர்ஸ்ட் என்னமா இருக்கு, கதைகள். கா தை கா இல், கதைகள். கா தை கா இல், கதைகள். ரெண்டாவது என்னது, கதை தலைவன். கா தை இத் தா லை வா இன், தலைவன், கதை தலைவன். நாய்க்குட்டி, நா இ இக் கு இட் டி, நாய்க்குட்டி. நாய்க்குட்டி. அடுத்து நான்காவது பாரு, உறவினர். உறவினர், உறவினர். உறவினர், உறவினர். அஞ்சாவது என்னது இருக்கு, தங்கை. அஞ்சாவது என்னமா இருக்கு, தங்கை. ஆறாவது பாரு, நண்பர்கள். நா இன் பா இர் இல், நண்பர்கள், நண்பர்கள். அடிக்கடி, அடிக்கடி, அடிக்கடி. பாட்டி, பா இட்டி, பாட்டி. எப்படி வாசிக்கணும், பா இட்டி, பாட்டி அப்படின்னு எல்லாரும் செய்யணும், வாசிக்கணும். அடுத்து ஒன்பதாவது பாரு, என்ன கொடுத்துருக்காங்க, தாத்தா. தா இட் தா, தாத்தா. தா இத் தா, தாத்தா. பத்தாவது பாடல், பா டா இல், பாடல். எப்படி வாசிக்கணும், பா டா இல், பாடல் அப்படின்னு எல்லாரும் என்ன செய்யணும், வாசிக்கணும். சரியா, இன்னொரு வாட்டி சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கதைகள். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கதைகள். ரெண்டாவது கதை தலைவன், அப்புறம் நாய்க்குட்டி, நான்காவது உறவினர், ஐந்தாவது தங்கை, ஆறாவது என்னது, நண்பர்கள், ஏழாவது அடிக்கடி, எட்டாவது பாட்டி, ஒன்பதாவது தாத்தா, பத்தாவது என்னது, பாடல். உங்களோட தமிழ் நோட்டை எல்லாரையும் எடுத்துக்கோங்க. சரியா, நம்ம ஏற்கனவே மூணு பாடம் என்ன செஞ்சாச்சு, முடிச்சாச்சு அப்படிதானே. இன்னைக்கு நான்காவது பாடத்தில் உள்ள சொல்வதை எழுதுக வந்து என்ன செஞ்சேன், இப்போ வாசிச்சேன்ல, அதை நான் நோட்டில் எழுதி போட்டிருக்கேன், எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரியா பாரு, ஃபர்ஸ்ட் இதில் பாடம் நான்கு அப்படின்னு போட்டிருக்கேன். ரெண்டாவது என்னது, பாடத்தோட தலைப்பு என்னது, நானும் நாங்களும் அப்படின்னு போட்டிருக்கேன் அப்படிதானே. ஆனா அப்படின்னு போட்டுட்டு சொல்வதை எழுதுக. யாரும் என்ன செய்யக்கூடாது, பெண்ணை வச்சு முக்கியமாக எழுதிடக்கூடாது நோட்டில், பென்சிலை வச்சு தான் என்ன செய்யணும், எழுதணும். சரியாமா, அடுத்து பாரு, இங்கே பத்து டி வடிச்சிப்போ வாசிச்சோம்ல நம்ம போர்டில், அதை தான் என்ன செஞ்சுருக்கேன், இங்கே எழுதியிருக்கேன். உன்னோட நோட்டில் இதே மாதிரி என்ன செஞ்சுக்கோ, நீயும் எழுதிக்கோ. சரியா, அதுக்கடுத்தது பாரு, ஆவண்ணா விடை எழுதுக, விடை எழுதுக. பாரு ஃபர்ஸ்ட் குவஸ்டின் பாரு, எழிலை எவ்வாறெல்லாம் அழைக்கிறார்கள், எழிலை எவ்வாறெல்லாம் அழைக்கிறார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம எப்படியெல்லாம் பார்த்தோம், எழிலை எப்படிலாம் கூப்பிட்டாங்க, யாருக்காவது தெரியுமா? ஆ வெரி குட், தெரியும்ல, எப்படி கூப்பிட்டாங்கம்மா, எழில்மா, எழில் குட்டி. அவனோட தங்கச்சி எப்படி கூப்பிட்டா, அண்ணான்னு கூப்பிட்டா அப்படிதானே. எழில் கண்ணு, எழில் தம்பி, எழிலா என்று அழைக்கிறார்கள் அப்படின்னு என்ன செய்யணும், எழுதிக்கிடணும். இதை மாதிரி என்ன செய்யணும், உங்களோட டூ லைன் நோட் இருக்குல்ல, தமிழ் நோட்டு, அதில் என்ன செஞ்சுக்கணும், எல்லாத்தையும் எழுதிக்கிடணும். ரெண்டாவது பாரு, எழில் யாருடன் சேர்ந்து பாடல்கள் பாடுவான்,
இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியுமா உங்களுக்கு? என்னது? எழில் தன் பாட்டியுடன் சேர்ந்து பாடல்கள் பாடுவான். யாரோட சேர்ந்து பாடுவான்? அவனோட பாட்டியோட சேர்ந்து பாடுவான். அப்படிதானே? அதைத்தான் நம்ம அங்கே என்ன செஞ்சிருக்கோம், விடையா கொடுத்துருக்கோம். எழில் தன் பாட்டியுடன் சேர்ந்து பாடல்கள் பாடுவான். இதை மாதிரி என்ன செய்யணும், உங்களுடைய தமிழ் நோட்டில் என்ன செஞ்சுக்கணுமா, ரெண்டு கொஸ்டினையும் எழுதிக்கிடணும். அந்த பத்து சொல்வதை எழுதுகவும் என்ன செஞ்சுக்கணும், எழுதிக்கிடணும். சரியாமா? மறுபடியும் என்ன செய்கிறேன், இன்னொரு வாட்டி நான் உங்களுக்காண்டி வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. சரியாமா? எழிலை எவ்வாறெல்லாம் அழைக்கிறார்கள்? எழில்மா, எழில் குட்டி, அண்ணா, எழில் கண்ணு, எழில் தம்பி, எழிலா என்று அழைக்கிறார்கள். இதை அப்படியே என்ன செஞ்சுக்கணும், நீங்கள் உங்கள் நோட்டில் எழுதிக்கிடணும், படிக்கணும் மெயினாக. அடுத்து பாரு, ரெண்டாவது க்வெஸ்சன். எழில் யாருடன் சேர்ந்து பாடல்கள் பாடுவான்? எழில் தன் பாட்டியுடன் சேர்ந்து பாடல்கள் பாடுவான். நன்றி மாணவர்களே, அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.